ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மேக்ஸ் ட்ரிக் வந்து பார்க்கலாம். எப்படி ஸ்கொயர் ரூட்டை ஈஸியாக எடுக்கிறதுன்னு. நமக்கு ஒரு 4-digit நம்பர் கொடுத்து டக்குன்னு எடுக்க சொன்னால் எக்ஸாம் ஹாலில் இருக்கும் போது டென்ஷன் க்ரியேட் ஆகும். அப்போ என்ன நம்பருன்றதை மல்டிப்ளை பண்ணி பண்ணி போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நான் எப்படி ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுக்கலான்றதை சொல்லித்தரப்போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்பர் எடுக்கிறேன், 4489. இப்போ இந்த நம்பர் எடுத்துகிட்டு இந்த நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இதோடைய யூனிட் டிஜிட் கடைசியில் இருக்க நம்பர் 9. 9ன்றது எப்பப்போ பண்ணால் வரும்ன்றதை யோசிங்க. 3 × 3 பண்ணால் 9 வரும், 7 × 7 பண்ணால் 49 வரும். அதுவும் யூனிட் டிஜிட் வந்து 9 தான். ஸோ இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது, இதோட எண்டிங் நம்பர் இதை 3 இருக்கும் இல்லை வந்து 7 இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது வந்து நமக்கு பின்னாடி இருக்கிறது ரெண்டு பாசிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி இருக்க நம்பர் என்ன வரும்னு பார்க்கணுன்னா, இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வந்து எடுங்க, 44. 44 முன்னாடி இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து எதுன்னு பாருங்கள். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து 5 × 5 பண்ணோம்னா 25 இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 6 × 6 வந்து 36 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 7 × 7 பண்ணும்போது 49 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த 36 49 நடுவில் தான் 44 வருது. 44 முன்னாடி இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு தான் பார்க்கணும். அப்படின்னா 36. அப்படின்னா நம்பர் வந்து 6 நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது கூட வந்து 6 இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 4489 வந்து 163 வந்து நம்பராக இருக்கலாம், இல்லை 67 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு தெரிஞ்சிச்சு, இதில் எதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்து சொல்கிறேன். இங்கே 63 இருக்குது, இங்கே 67 இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பர் வந்து 65, கரெக்டுங்களா? 65 வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பயுமே 5 முடிஞ்சிச்சுனாலே கடைசியில் 25 தான் முடியும். 6 அடுத்த நம்பர் என்னன்னு பாருங்கள், 7. ஸோ 6 × 7 = 42, கரெக்டுங்களா? ஸோ 4225 தான் வந்து ஸ்கொயருன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். 65 ஸ்கொயர் வந்து இது தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை விட இந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்குது. அப்படின்னா 65 பெரிய நம்பர் தான் ஆன்சர், 63 வந்து கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இதை போட்டே பார்க்க தேவையில்ல, டைரெக்டாக 67 தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் ட்ரிக். பார்க்க வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும், ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்ணில் பார்த்தே நம்ம ஈஸியாக வந்து டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.